வனிதா விஜயகுமார் இப்போ ரொம்ப எமோஷ்னலாக ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வயலன்ஸ், அக்ரெசிவ் ஃபிசிக்கல் பிஹேவியர், அபியூசிவ் வேர்ட்ஸ் அண்ட் மென்டல் ட்ராமா, இது எல்லாமே நம்மளை கொன்னுரும். அண்ட் இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக தான் நான் இருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்கும் அகெயின்ஸ்டாக என் லைஃப்பில் நிறைய இம்பார்ட்டண்ட்டான டிசிஷன்ஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா, நான் வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக, சக்ஸஸ்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இது அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்துக்கும் கீழே கிளைமேக்ஸில் ஹேஷ்டேக் பிபி அல்டிமேட் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையுமே சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக இதை வந்து பிக்பாஸுக்கு ரிலேட்டடாக அவங்க சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, நிருப் அண்ட் ஜூலி ஃபைட் இன்னைக்கு எல்லாருமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது ஜூலியை வந்து நிருப்பவர்கள் தொடர்ந்து இந்த அப்யூசிவ் வார்த்தைகளால் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிறதுனால ஜூலி அவர்கள் இன்னைக்கு ரொம்ப எமோஷ்னலாக டவுன் ஆகி ஒரு மாதிரி பிளாஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஈவன் நிருப் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த வீட்டில் வந்து அவர் நிறைய ரூல்ஸையுமே அவர் வந்து பிரேக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே எச்சு துப்பி வைக்கிறது ஆகட்டும், இல்லைனா அந்த கோழி முட்டை டாஸ்க் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை அவர்களை எட்டி உதச்சதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் ரூல்ஸ் எதையுமே வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல், அண்ட் முக்கியமாக இந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள் அதிகமாக பிக் பாஸ் வீட்டில் பயன்படுத்துகிறதாகட்டும், அண்ட் ஜூலியை வந்து டார்கெட் பண்ணி அவர் தொடர்ந்து பயன்படுத்துறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நிருப்பவர்கள் தொடர்ந்து இந்த வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. இது எல்லாத்தையும் யார் தான் கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வந்து எஸ்டிஆர் அவர்கள் கண்டிப்பாக இதை பற்றி பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிபி ஃபேன்ஸ் எல்லாருமே வேறு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு நடந்த ஃபைட்லேயே தெரிஞ்சிருக்கும், ஜூலி அவர்கள் அவங்களோட சக்திக்கும் மீறி அவங்க கத்தி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சீசன் ஒன்றில் ஜூலிக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் எடுத்தாங்களோ அதை வந்து பிரேக் பண்ணுற வகையில் அவங்க வந்து பிபி அல்டிமேட்டில் வந்து விளாண்டுகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜூலிக்கு இப்போ அவ்வளோ ஃபேன் ஃபாலோயிங் வந்து வெளியே இருக்குது அவங்களுடைய நன்னடத்தைக்காக. ஸோ அவங்கள நிருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து டார்கெட் பண்ணி ரொம்ப ஆபாச வார்த்தைகளில் அசிங்க அசிங்கமாக பேசுகிறதுனால ஒரு கட்டத்துக்கு மேலே அதை பொறுக்க முடியாத ஜூலி ரொம்ப எமோஷ்னலாக இன்றைக்கி வந்து பிளாஸ்ட் ஆஃப் ஆகியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துட்டு பலருமே ஜூலிக்கு தங்களுடைய ஆதரவுகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. நிருப்பை ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்ற மாதிரியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் வனிதா அவர்கள் வந்து இதை சொல்லியிருக்காங்க. வயலன்ஸ், அக்ரெசிவ் ஃபிசிக்கல் பிஹேவியர், அப்யூசிவ் வேர்ட்ஸ் அண்ட் மென்டல் ட்ராமா, இதெல்லாம் அவங்களை கொன்றோம் அப்படின்னு. ஸோ நிருப் அவர்களை வந்து வெளியேற்றுவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்தரும் தான் பார்க்கணும். அண்ட் வனிதா அவர்கள் சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத நம்முடைய கமெண்ட் செண்டிங்களுக்கு பண்ணலாம். ஸோ மேலும் இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீட்டாகேஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.